அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷம் அன்னைக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, என்னென்ன செய்ய வேண்டும், மேலும் பிரதோஷ வழிபாடு எப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் அந்த சிவபெருமானை நினைத்து நீங்கள் அப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் ஒரு மாற்றமானது பிறக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினதோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்த சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிற தோஷங்களையும் போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சம வழிபாடு தான் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுங்காலங்களுக்கு முன் சித்தர்கள் மட்டும்தான் இந்த வழிபாடை செய்துட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு தான் சித்தர்கள் வழியில் இருக்கக்கூடிய ஆன்மீக நெறிகளை பின்பற்ற வந்தவர்களும் அதன் பின்னர் மிக பிரபலமான சில ஆன்மீக பெரியர்களும் செய்து வந்திருக்காங்க. இப்பொழுது பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் அறிந்ததால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்கு சிவ ஆலயம் நோக்கி செல்கிறார்களாம். நம் பிரதோஷ தினத்தன்று சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் கரைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக சொல்லப்படுது. அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் செல்வம் வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதன்கிழமை என்ற பிரதோஷம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றாகவும் பார்க்கப்படுது. செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாதான், அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கி, குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்கள் இருக்கிறது. அந்த 16 செல்வங்களையும் பெற புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாடு தான் சிறந்த நாளாக சொல்லப்படுது. அதே போல் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருப்பவங்க செவ்வாய்க்கிழமை அன்று மாலை வேளையிலேயே நன்றாக குளித்து சிவ ஆலயத்திற்கு சென்று அல்லது வீட்டிலேயே சிவ வழிபாடு தொடங்கி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து 108 முறை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இரவில் எளிய உணவை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதன்கிழமை காலையில் நேரமாக எழுந்து குளித்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு நான் புதன்கிழமை பிரதோஷ விரதம் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என வேண்டி கோவிலில் அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கொடிமரத்திற்கு அருகில் அல்லது தல விருஷகத்திற்கு அருகில் அல்லது நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மீண்டும் 4 மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை வேளையில், அதாவது 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள், தெய்வங்களும், நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள், சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதா சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நாம் கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம்மில் படும்.
அந்த பார்வை நம்மேல் பட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் பாவங்களும் போக்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அன்று கோவிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் அனைத்தும் நிறைவேறுமா. அங்கே இருக்கும் காமதேனு பசுவிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுங்க. மேலும் விரதம் இருந்த சிவபெருமான் நந்தியை வழிபட சென்றவங்க கோவிலில் யாரிடமும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். சிவபெருமான் நாமத்தை மட்டுமே உச்சரியுங்க. நந்தியை மறைத்து கொண்டோ சிவபெருமானை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையும் எதிர்மறையாகவும் பேசக்கூடாது. அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரருக்குரிய 108 போற்றி அந்த மந்திரத்தை 5 முறை ஜபித்தால் அனைத்து செல்வங்களும் நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு எப்படியெல்லாம் வழிபட்டு வழிபாடு செய்தோம்னா என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி போற்றின்ற மூலமந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் சிவபெருமான நினைத்து நீங்க எப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க மனசுல நினைத்த அந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றமானது நன்மை தரக்கூட வகையில நடக்கும். சோ மறக்காம இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்த நாளாக கருதப்படும் காலமாக சொல்லப்படுது. இந்த பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும், பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அன்பால் அழைக்கப்பட்டு வருது. பிரதோஷ தினத்தில் சிவபெருமான விரதமிருந்து வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும். பிரதான தோஷங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பாகவும் சொல்லப்படுது. அதே போல் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் பொழுது அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும், தோஷங்கள் நீங்கும். எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்து சங்கப்பு வைத்து வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பசுவின் பாலை கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் பெண்களால் ஏற்பட்ட சாபம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டது. மேலும் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும், வறுமை நீங்கும், செல்வம் பெருகும். அதே போல தொழில் மேன்மை அடையும், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்று எப்படியெல்லாம் வழிபட்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா என்னென்ன பலன் கிடைக்கும், மேலும் இந்த பிரதோஷம் என்று கோவிலுக்கு சென்று என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கும் விதமாக தான் இந்த பதிவு அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் சிவபெருமானை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயமும் சரி, உங்களுக்கு நன்மை தர கூடிய வகையில் கூடிய வருவல் நல்ல மாற்றத்தோடு பிறக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.